ஹாய், ஹலோ ஆல் தமிழ் பில்ஸ் நேர்களுக்கு வணக்கம். நம்ம பூமியில் இருக்க ஒரு சில எரிமலைகள் வெடிச்சு சிதறும் போது எரிமலை குழம்புகளாக வெடிச்சு சிதறும். அப்போ நம்மளுக்கு பாக்குறதுக்கு ஒரு எரிமலை மலை மாதிரி பேற மாதிரி இருக்கும். ஸோ பூமியில இந்த மாதிரி இருக்கும்போது, பட் நம்ம ஸ்பேஸ்ல இருக்க ஒரு கிரகத்துல நைட் ஆனா எப்பயுமே நெருப்பு மலை மாதிரி பெழியுதான். அந்த மாதிரியான ஒரு கிரகத்தை நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒவ்வொரு நாளும் இந்த பிரபஞ்சத்தை பத்தி பல அதிசயமான நிகழ்வுகள் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இது போல பிரபஞ்சத்துல நடக்கிற ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், மற்ற கிரகங்கள் பத்தியும் நட்சத்திரங்களையும் ஆராய்வதற்காக ஜேம்ஸ் வெப் போன்ற தொலைநோக்கிகளை நாசா மற்றும் ஐரோப்பிய ஸ்பேஸ் ஏஜென்சி விண்ணிற்கு அனுப்பியிருக்காங்க. சோ இந்த நிலையில தான் நெருப்பு மலை பொழியும் ஒரு கிரகத்தை நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கிரகத்துல இரவு நேரமானாலே அந்த கிரகத்துல நெருப்பு வந்து லாவா குழம்பு மாதிரி மழையாக பொழியுதான். இந்த கிரகம் நம்மளோட மில்கி வேல இல்லைனாலும் பூமியில இருந்து சுமார் 50 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கிரகத்தோட பேர் என்னன்னு பார்த்தோம்னா 55 கேன்சரி அப்படிங்கிறது தான். இந்த கிரகம் சூரியனுக்கு ரொம்பவே பக்கத்துல இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது 0.015 அஸ்ட்ரோனமிக்கல் யூனிட்ஸ் அப்படிங்கிற தொலைவில் தான் இருக்கான். இன்னும் ஈஸியா சொல்லணும்னா, சூரியனுக்கும் இந்த கிரகத்துக்கும் உள்ள தூரம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா சுமார் 22 லட்சம் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. பட் பூமிக்கு சூரியனுக்கும் இடையில இருக்க தூரம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா 159 மில்லியன் கிலோமீட்டர். சோ அப்படின்னா இந்த 55 கேன்சரி அப்படின்னு சொல்லப்படுற இந்த கிரகம் சூரியனுக்கு எவ்வளவு அருகில் இருக்கிறத நீங்களே யூகிச்சுக்கோங்க. இந்த கிரகம் சூரியனுக்கு ரொம்பவே நெருக்கமாக இருக்கனால இந்த கிரகத்தில் இருக்க வெப்பநிலை சுமார் 2400 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். இந்த கிரகத்துல வளிமண்டலம் முழுக்க ஆக்சிஜன் மற்றும் நைட்ரஜன்கள் மூலமாக நிறைஞ்சிருக்கு. மேலும் இந்த கிரகம் தன்னை தானே மெதுவாக சுழண்டுட்டு இருக்கு. பகல் நேரத்துல இந்த கிரகம் சூரியனை எதிர்நோக்கி இருக்கும் போது கிரகத்துல இருக்க மற்ற பாறைகள் இந்த வெப்பம் தாங்க முடியாம உருகிற நிலைக்கு போகுது. இதனாலதான் இங்க இருக்க பாறைகள் கற்கள் எல்லாமே உருகி வளிமண்டலத்துக்கு மெதுவாக போகுது. பட் இரவு நேரத்துல சூரியனை எதிர்நோக்கி இல்லாத பகுதிகளில் இப்படி உருகி போன பாறைகளும் கற்களும் மேலும் லேசாக ஒரு திடநிலைக்கு வந்துருது. சோ இப்படி நடக்கும்போது தான் நெருப்பு பிளம்பும் போல இந்த கிரகத்தின் மேல ஏற்கனவே உருகிய பாறைகள் விழுறதாக சொல்றாங்க. அதுதான் பாக்குறதுக்கு எரிமலையில இருக்க லாவா குழம்பு மாதிரி விழுந்திருக்கு. சோ இந்த விஷயத்த நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால மேலும் இந்த கிரகம் குறித்து தீவிரமாக ஆராய்ச்சி பண்றதுக்காக நாசா முடிவு பண்ணிருக்காங்க. இதனால ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் பயன்படுத்தி இந்த கிரகத்தை ஆராயறது மட்டும் இல்லாம இந்த கிரகத்துல இருக்க ஈர்ப்பு விசை எவ்வளோ அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்க இருக்காங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம தமிழ் பெல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.